இப்போ அடுத்தது வந்து வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு எங்கள் அத்தை சொல்ல போகிறாங்க. இது ரொம்ப சிம்பிளான சட்னி, ரொம்ப ஈஸியான சட்னியும் ரொம்ப டேஸ்டான சட்னி. வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், வறுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இது தேங்காய், தேங்காய் பூவை திருவி நல்லா எண்ணெய் இல்லாமல் வசைக்கிறணும். எண்ணெயே இல்லை சேரையில், அதிலே எண்ணெய் இருக்கும் அந்த தேங்காய் பூவிலே, அது வசிக்க வச்சுருக்குதேன். இது இது காஞ்ச மிளகாய் வத்தல், இது நாலு வத்தல், பூண்டு அஞ்சு பூண்டு அரிசி, சீரகம் ஒரு எலுமிச்சை மிளகு கொஞ்சோண்டு, இவ்வளோ தான் தேவையான அளவு உப்பு, இவ்வளோ போட்டு இது மிக்ஸியில் அரைச்சிட வேண்டியது. ஃபஸ்ட்டு தேங்காய் திரி வச்சது எல்லாமே இது போட்டிருக்கேன். இப்போ வேர்க்கடலை போட்டு போட்டாச்சு, உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், எல்லாம் மிக்ஸில் அரைக்கணும். இது தூளாக இருந்தால்தான் இட்லி பொடி கணக்காயும் சாப்பிடலாம், தண்ணி ஊற்றி வச்சு அரைச்சி சட்னியாகவும் சாப்பிடலாம். ஈஸியான வேர்க்கடலை சட்னி இது. இப்போ வந்து நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சட்னி வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இது வந்து நீங்கள் இன்னும் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி வேணாலும் சட்னி மாதிரி நல்லா அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 days ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ பருப்பு குழம்பு ஏதாட்டும் ஒரு குழம்பு வச்சா கூட டக்குன்னு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.